அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு மிகவும் எளிமையான ரில செய்யக்கூடிய மட்டன் குழம்பு செஞ்சு கட்டியிருக்கேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல பாத்திரம் ஹீட் பண்ணி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி எடுத்துக்கலாம் சீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் அதேமாதிரி மிளகும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் சோம்பு அரை ஸ்பூன் பதினஞ்சு வரமிளகா ஒரு கொத்து கருவேப்பில இதெல்லாம் சேர்த்து நல்லா வணக்கி மையை அரைச்சி எடுத்துக்கலாம் இதுதான் குழம்போட காரத்துக்கு வேறு எதுவும் நான் ஆட் பண்ண போகிறது கிடையாது அதனால் இதை நல்லா வதக்கி அரைச்சி எடுத்துக்கலாம் அடுப்பில் குக்கர் வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாம் இந்த அளவுக்கே போதும் ஏன்னா மட்டன் வறுக்கும் போது அதுலேருந்து கொஞ்சம் எண்ணெய் வரும் அதனால் அளவுக்கு எண்ணெய் போதும் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்திக்கலாம் குழம்பு பொறுத்த வரைக்கும் சோம்பு வாசனை அருமையாக இருக்கும் அதுக்காக இதை ஸ்கிப் பண்ணாமல் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்திக்கோங்க ஒரு இஞ்சி பட்டை நாலு லவங்கம் இப்போ சேர்த்திக்கலாம் எல்லாம் புரிஞ்சோன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு வெளியில் சேர்த்து அதையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுத்துக்கலாம் இதில் அரை கிலோ அளவுக்கு மட்டன் சேர்த்திருக்கேன் மட்டனில் இருக்க தண்ணி வெளியில் வந்து சுன்ற அளவுக்கு இதை வதக்கணும் இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூணும் தேவையான அளவுக்கு உப்பும் கலந்து நல்லா வதக்கிக்கலாம் இதை வதக்கும்போது பார்த்தீங்கன்னா மீட்டில் இருந்து நல்லாவே தண்ணி வெளியில் வரும் அந்த தண்ணி வந்து சுத்தமாக அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க அப்போ தான் வந்து க குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதெல்லாம் தண்ணியே சேர்த்துல பார்த்திங்களா எவ்வளோ தண்ணி இருக்குது இந்த தண்ணியெல்லாம் சுண்டணும் கறி நல்லா வணங்கினவுடனே ஒரு அரை அளவுக்கு தண்ணி சேர்த்து மிளகாய் விலை சேர்த்தி ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் அடுத்து கடாயில் அடுப்பில் வச்சு ஜீரகமலுக்கு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அது புரிஞ்சவுடனே ஒரு மூணு குத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்குங்க கருப்பில் இந்த அளவு செத்துனீங்கன்னா தான் குழம்பு நல்லா வாசனையாக அருமையாக இருக்கும் அதனால மூணு அளவுக்கு சேர்த்திக்கோங்க அடுத்து ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்திருக்கேன் இந்த வெங்காயம் நல்லா புன்னிறம் ஆகிற வரைக்கும் வணக்கிக்கலாம் இது வணங்கணுன்னா இது ஒரு பத்து நிமிஷம் ஆரட்டும் இந்த வெங்காயம் கூட அரை மூடி அளவுக்கு தேங்காய் சேர்த்தி அரைச்சி எடுத்துக்கலாம் கறி நல்லா வெந்துடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் வெங்காயம் விழுது அதில் ஊற்றிக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்கணும் கறி நல்லா வெந்திருக்கு ஆல்ரெடி அதனால் இந்த பச்சை வாசன அளவு போகிற அளவுக்கு மட்டும் கொதிக்க வச்சு நம்ம இறக்கிடலாம் ஷார்ப்பாக ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் குழம்பு நல்லா ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி கொதித்து வந்துடுச்சு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் அதே மாதிரி நம்மளுக்கு எந்தளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு சுண்டை வச்சுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அருமையான கறி குழம்பு தயார் இந்த குழம்பு நல்லா திக்காக இருக்கும் இது சாப்பாட்டுக்கு இட்லி தோசை எல்லாத்துக்குமே செட் ஆகும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சிலர்லாம் தண்ணியாக இருக்குது குழம்பு அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுறாங்க அவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா குழம்பு நல்லா திக்காகவும் இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிக்கும்னு நம்புகிறேன் மறக்காம என் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குறைநேரிகள் இருந்த கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க மிக்க நன்றி